வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சற்று முன் எடப்பாடி அவர்கள் பேசிய பேச்சு, அண்ணாமலை அவர்கள் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி பண்ணுறாரு, அவர் ஊழல் பட்டியல் வழி இல்லை, சொத்து படியில் தான் வழியிறான், அது கூட நான் டிவிலெலாம் பார்க்குறேன், பேப்பர் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீது உள்ள கோபத்தை அவருக்கே உரித்தான அரசியலாக பேசியிருக்கார். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஜெயக்குமார் அவர்கள் பேசிய பேச்சு, முனுசாமி அவர்கள் பேசிய பேச்சு, தலைமையிடமிருந்து எந்த விதமான சிக்னலும் வரலையே, ஏன் இவர்கள் மௌனம் காக்கிறார்கள்? ஏன்னா இன்னைக்கு கூட அதிமுக தொண்டர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கட்சியை பற்றி நம்மளுதையும் வெளியிடவங்கிறாரு, நீங்கள் ஏதாவது ஒரு அறிக்கை உண்ணும் இல்லைனா ஒரு ஆளுமிக்க தலைவராக இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்கும்போது இப்போ முதிர்ச்சியற்ற தலைவராக நடந்து கொள்கிறார் அண்ணாமலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறதுல ரொம்ப ரெண்டு மூணு விஷயம், இந்த விஷயத்தை அவர் ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொன்னார்ல, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும், எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு, அதை பற்றி பொருட்டே இல்லாமல் திமுக பற்றி அவர் ஊழல் பட்டியல் வெளியிட்டதை கூட பெருசாக ஒரு இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன பேச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அது ஒரு தலைவர் இப்படி தான் பேசணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவ்வளவு கேப் எதுக்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கேள்வியும். இவர் நேற்று வந்து வெளியிடுறாரு, நேற்று ஃபுல்லாக டைம் இருந்தது, நேற்று சொல்லலை, இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் ஓமலூரில், அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இந்த தகவல். நம்ம ஏற்கனவே சொன்னோம், எல்லா நிர்வாகிகளும் பெரும்பாலான நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அண்ணாமலையர்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ணலனா சிக்கலாக போயிடும், திமுக பாருங்க ஆர்எஸ் பாரதி வச்சு அறிக்கை விட்டுட்டாங்க, நம்ம அமைதியாக இருந்தோம்னா பிஜேபிக்கு ரொம்ப அடிபணிச்சிட்டு இருக்காங்கிற கேள்வி வந்துடும், பிஜேபி ஹைகமாண்டோட நம்ம தொடர்பில் இருப்போம், அண்ணாமலை தான் ஏற்கனவே நான் அண்ணாமலைக்கு விமர்சிச்சாச்சு, அதே ஸ்டாண்டில் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறனால இந்த பேச்சு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான், இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டது வந்து திமுக சொல்கிற மாதிரி வந்து ஊழல் பட்டியல் இல்லை சொத்து பட்டியல், அதையும் எடப்பாடி பழனிசாமி ஆமோதிக்கிறார். அப்போ ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒரே ஒரு ஒருத்தரை எதுக்குறாங்க, அப்படிதானே அந்த பாயிண்ட், அதுதானே எடப்பாடி, அதுதானே நம்ம அண்ணாமலையுடைய நோக்கமே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுனதோட விளைவாக அண்ணாமலை எந்த நோக்கத்துக்காக பண்ணாலும் அது உறுதியாயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து இல்லை இல்லை திமுக வந்து ஊழல், அதை வந்து நீங்கள் உடனே நீங்கள் அவங்களை கண்டிக்கணும். ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது வெளியிடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, இல்லை வெளியிட்டதுக்கு அப்புறம் ஜெயக்குமார் சொன்ன வார்த்தை, அது தெரிஞ்சது இல்லைங்க, எல்லாத்தையும் ஜெயிலில் போடுங்கன்னார். எடப்பாடி பழனிசாமி அதை தவிர்க்கிறார். இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி கவனமாக இருக்காரு, தங்களுக்கு தான் அண்ணாமலை செக் வைக்கிறாருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். அதாவது முள்ளில் சேலம் மாட்டிக்கிட்டால் அழகாக எடுக்கணுங்கிறத ரொம்ப லாபகமாக எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நல்லா தான் அரசியல் பண்ணுறாரு, மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த விஷயத்தை எப்படி கையாளணுமோ கையாள்றாரு. என்ன அவருக்கு ஒரு பெரிய டிராபேக்னா, அவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணும், தான் தான் ஒரு பெரிய லீடர்னு முயற்சி பண்ணுறாரு, ஆனாலும் அவருக்கு பெரிய பெரிய முற்றுக்கட்டை. இப்போ பிஜேபி எடுத்து ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியல, இப்போ கூட அண்ணாமலை தான் பற்றி பேசுறாரு, பிஜேபி பற்றி பேசலை. இதெல்லாம் மக்கள் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள்ட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆளுமிக்க தலைவராக நான் எடப்பாடி உருவாகி விட்டார், யார் தெய்வம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள், அப்புறம் எதுக்கு ஹைகமாண்ட், அதாவது ஆடு பகை குட்டி உறவும்பாங்க, அந்த மாதிரி பிஜேபி ஹைகமாண்டு ஓகேவா, அண்ணாமலை ஓகே இல்லைங்கிறது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? ஏங்க மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களும் சொல்லாமல் இந்த மாதிரிலாம் அண்ணாமலை பேசுவாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாது. அது இது பார்த்துட்டு இருக்க தொண்டரை வந்து ஏமாந்தவங்க நினைக்கக்கூடாது, இல்லை எல்லாரையும் எல்லா நாளையும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, ஓபிஎஸ்லாம் ஒரு ஆளே இல்லை, அவர் கூடுற கூட்டத்தினால ஒன்றும் நடக்காதுன்னு. சரி, ஓபிஎஸ் ஒரு ஆளே இல்லை, அவரை பற்றி ஏன் பேசுகிறீங்க? இன்னொரு பட்டு போகலாம்ல, ஒரே விஷயம் தான் மோடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கிறது. இந்த பேச்சு கூட அண்ணாமலை அவர்களை பற்றிய பேச்சு கூட வேலுமணியோ தங்கமணியோ யாரும் பேச மாட்டாங்க அண்ணாமலை பற்றி. இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தின் காரணமாக பேசியிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொன்னால் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு, வேற என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை இந்த அளவுக்கு பேசுனதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் ஒன்று பேசணும். ஏற்கனவே ஒரு வார்த்தை பேசிட்டீங்க, இப்போ இந்த ஒரு வார்த்தை தான், என்ன சொல்லியிருக்கணும்? திமுக பற்றி அவர் சொன்னதெல்லாம் சொத்து தாங்க, இதை வச்சு இடங்க பண்ண முடியும், அதிமுக பற்றி சொல்கிறாங்களா பண்ணட்டும், அப்படியே பிஜேபியில் இருக்கவங்களையும் சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி முனுசாமி சொல்கிறாள், அந்த வார்த்தை ஏன் சொல்ல முடியல? இது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம்தான். இன்றைக்கி அதிமுக பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறது, அண்ணாமலை ஏறி போட்டு போய்கிட்டு இருக்காரு, இப்பவும் சொல்கிறாரு இதுக்காக எல்லாத்தையும் நான் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிறோம், செக்கு திமுகவுக்கு இல்லை அதிமுகவுக்கு, அதிமுக அதை உணர்ந்து கொண்டதுனால தான், ஏற்கனவே தெரியும் அவருக்கு உணர்ந்து கொண்டதாக, ஒரு நாள் டைம் எடுத்து இன்றைக்கி ஆலோசனை பண்ணி, இந்த திடீர் ஆலோசனை எதுக்கு? இது நம்ம பேர் என்னது, கர்நாடக தேர்தல், கர்நாடக தேர்தலுக்காக இன்றைக்கி ஆலோசனை, நாளைக்கு தான் ஆலோசனை. இந்த ஆலோசனை முடிந்த அளவுக்கு பேசிய பேச்சு என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்கள கமைதியாக இருங்க, நான் இதை பற்றி பேசிட்டேன், இதோடு இதை நிறுத்திக்கோங்க, வேறு ஏதாவது பேசினா நம்ம கவுண்டர் கொடுக்கலாம், இதோடு நிறுத்திக்கிறாங்க. மற்றபடி
இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியது கண்டிப்பாக ஒரு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக பேசியிருக்காரு. அண்ணாமலை தரப்பில் கேட்கும்போதுலாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல, அதிமுகவே நாங்கள் பெருசாக எடுத்துக்கலைங்க, எங்களுக்கு தெரியும் இவர்களெல்லாம் எப்படி வகை கொண்டு வருதுன்னு. அதிமுக இருக்க பெரும்பாலும் நிர்வாகிகிட்ட போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர் தாங்க, இருந்தாலும் பிஜேபியை மீறி என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிற குரல் எழுதா இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இருப்பீங்க பார்க்குறவங்க, நீங்களே சொல்லுங்கள் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியில் பண்ண முடியுமா? ஏன் இது வந்து சசிகலா அவர்களுக்கு தெரியாதா, டிடிவி தினகர்களுக்கு தெரியாதா? எல்லா இங்கே இருக்கக்கூடிய திமுகவே நீக்கு போக்காக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண முடியும்? அதாவது அவர் அவருக்கான உறுதியான வேலையில் செய்யணும். ஆனால் என்னென்னா இது அண்ணாமலை சொன்ன உடனே சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பேசப்பட்டிருப்பார். இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறது ரொம்ப யோசித்து பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சு பண்ணுற மாதிரி இருந்து, இது மக்கள்கிட்ட எடுபடுமா நமக்கு தெரியல. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.